சான்றோர்களுக்கு பொருள் வந்தால் அடக்கமாக இருப்பார்கள் என்று அரங்க மகா தேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். பணிவு இருக்க வேண்டும், புண்ணியவான்களுக்கு தான் இருக்கிறது. ஒரு சில லட்சங்கள் சேர்ந்தவுடன் ஒரு வயலையும் மதிக்க மாட்டான். அவனுக்கு அந்த மூணு நேரம் சாப்பிட யோகியம் இருக்கான்னு கேட்பான். இந்த திருவுள்ள ஒன்றுக்கு மூணு நேரம் சாப்பிட யோகியதான்னு கட்டுருவான். என்ன என் செல்வம் இருக்குன்னா ஒரு 2 லட்சம் 3 லட்சம் கையில் இருக்கு. இந்த திருவுள்ளவன் எல்லாம் வங்கப்பேன் ஒரு சொண்டுக்கு ஒரு மாத்து துணி இல்லாத பயணம். அந்த செல்வஸ் இருக்கு. சான்றோர்கள் பொருள் வந்தால் அடக்கமாக இருப்பார், வெளியே தெரியாது. கடவுளால் கொடுக்கப்பட்ட செல்வம் இது போற்றி பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று அடக்கமாக இருப்பார்கள். அற்பத்துக்கு வாழ்வு வந்தால் அடுத்த ராத்திரி கொடை பிடிப்பான்னு சொல்லுவான். ஆகவே இந்த அடக்கம் திருவுள் துணை இருந்தாலன்றி ஒருவனுக்கு வராது. செருக்கும் யான் என்ற கர்வம், தன்னை மிகுதியாக மதித்தல், உடல் பலம், ஆள் பலம், அதிகார பலம் இது போன்று இருந்தால் தன்னை மிகுதியாக மதிப்பான். மதம் என்று அதை செருக்கு யான் என்ற கர்வம் கொடுக்கும். அடுத்து சினம், செருக்கும் சினமும் சிறுமையும் இல்லான். சினம் நம்ம என்ன சொல்லிக்கும், கோபம், எனம் புரியாத ஒரு கோபம், அது ஒரு வினாடிக்கு வரும், அடாவது பாவம் செய்து விட்டு போகும். சான்றுகள் துணை இருந்தால் தடுத்து விடுவார்கள். அதை கோபம் இவன் கோபம் வரும், அந்த கோபத்தை தடுப்பதற்கு அருள் செய்வார். தன பூஜை செய்து வந்தால் இது போன்ற கொனைக்கேடு இருக்காது, அடக்கமாக இருப்பார். செல்வம் மிகுதியாக அடக்கமாக இருப்பார். எல்லாருக்கும் நன்றாம் பணிதல், அவர்களும் செல்வர்க்கே செல்வம் தகித்து நான் வள்ளுவன். எல்லாருக்கும் பணிவு நல்லது, எல்லோரும் எல்லா மக்களுக்கும் பணிவாக இருப்பது நல்லது தான். அதை விட பணிவாக இருப்பது செல்வர்க்கே செல்வம். இந்த வசதி உள்ளவனுக்கு மேலும் ஒரு பெருமை உண்டாகுனா எல்லாருக்கும் நன்றாம் பணிதல். உலக மன்னன் முதல் ஆண்டி வரை அரசன் வரை யாராக இருந்தாலும் சரி பணிவு நல்லதே, அதை விட பணிவு பெருமை செல்வருக்கு செல்வம் தகுதி. மேலும் ஒரு செல்வம் உள்ளது, வசதி வாய்ப்பு உள்ளவன் பணிந்தால் என்ன எவ்வளோ வசதி இருக்குயா, பார்த்தா தெரியுதய்யா எவ்வளோ பணிவு எவ்வளோ பண்பு பாப்பாப்பா என்று மற்றவரால் பாராட்டப்படுவான். அது போன்ற பண்புகள் அது சான்றோர்களுடைய ஆசியெல்லாம் வருவார். அது கோபம். சிறுமை குணம் மன்னனுக்கு தான் சொல்லியிருக்கிறான். சிறுமை குணம் என்பது அற்பத்தனமாக என்ன ஏப்பாக இது விலை மகள் வீட்டுக்கு போகிறான், கண் பெண்களை நேசிக்கிறான், ஏன் இந்த கௌரவம் இருக்கலவா மன்னன் நல்லவா அவன் இஷ்டத்துக்கு விரும்புவான், யாரும் கேட்க முடியாது. இருந்தாலும் சான்றோர்கள் என்ன அற்பத்தனமான காரியம் செஞ்சிட்ருக்கிறான், மன்னனுக்கு உரியாது ஒரு தகுதி இல்லையே அவனுக்கு, பகல் நேரத்திலேயே விலை மகளை விட்டு போகிறான், கண்ட பெண்களை நேசிக்கிறான், சின்ன சின்ன காரியத்தை சாதித்து விட்டு சிறுமியை சிறிய காசி காரியத்தை ஈடுபட பார்க்குறான். ஆகாத காரியத்தை சான்றோர்களால் நீக்கப்பட்ட காரியத்தை செய்து விடுவான். சிறுமை குணம் பெருந்தன்மை இருக்காதவனிடம் இது மன்னனுக்கு ஆகவே ஆகாது. யான் என்ற கருவம் கொள்ளக்கூடாது. படை இன்று பெரும்படை இருந்தாலும் வெள்ள வாய்ப்புகள் இருந்தாலும் அடக்கம் இருக்க வேண்டும், பணிவு இருக்க வேண்டும், தன்னை மிகுதியாக மதிக்கக்கூடாது. மன்னன் வள்ளுவன் வந்து எல்லா புலவரும் மன்னர்கள் பாராட்டி பேசுவார். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.